டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியை அதிகரிக்க ₹45.8 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் விவசாயிகளுக்கு இந்த 45.8 லட்சம் பல்வேறு வகையான மானிய திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் விவசாயிகளுக்கு சுழற்கலப்பை ஒன்றுக்கு ₹34,000 வரையில் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பயன்பெற முடியும், எப்படி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும், எங்கு சென்று யாரை அணுக வேண்டும் சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரிகிற அந்த ரெட்ல பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். ஸோ இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 2021-22 எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியை அதிகரிக்க ₹45.8 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 250 ஹெக்டேர் செயல் விளக்கத்திடல் அமைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கு தேவையான விதை நேர்த்தி செய்ய உயிர் உரங்கள் நுண்ணூட்ட கலவை போன்ற ஈடுபொருட்கள் மானியத்துடன் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் மூலம் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு தேவையான ஈடுபொருட்கள் அனைத்துமே வேளாண்மை விரிவாக்க மையம் மூலயமா நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நிலக்கடலை பயிருக்கு தேவையான உயிர் உரங்கள் ₹300 ஒரு ஹெக்டேர் நுண்ணூட்ட கலவையும் ₹500 எண்ணெய் தன்மை அதிகரிக்க ஜிப்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னேற்பு மானியமாக ஒரு ஹெக்டேருக்கு ₹780 அல்லது 50% மானியத்திலும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னேற்பு மானியம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே காசு கொடுத்து வாங்கினும் அதுக்கப்புறமா உங்களோட வங்கி கணக்கில் வர வைப்பாங்க. ஸோ இதை தான் வந்து பின்னேற்பு மானியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேலும் ஊட்டச்சத்து ஊக்கிகள் கலந்த பூஸ்டர் தெளிக்க ஒரு ஹெக்டேருக்கு ₹1,250 அல்லது 50% மானியம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 1,250 செலவு பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா 50% மானியம் அதில் வந்து எவ்வளவோ அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேலும் நிலக்கடலை பயிர்களை தாக்கும் வாடல் நோய் மற்றும் வேறு அழுகல் போன்ற நோயினை கட்டுப்படுத்த உயிரியல் முறையில் ட்ரைகோடெர்மா விரடிக்கு 50% மானியம் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நோய் தடுப்பு செயல் தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மானியம் வந்து வழங்குறாங்க. மேலும் எண்ணெய் வித்து பயிர் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு சுழற்கலப்பை விநியோகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுழல் கலப்பைக்கு 34,000 அல்லது 50% மானியத்தில் மொத்தம் வந்து 9 எண்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9 கலப்பைகள் இருக்குது, அதில் வந்து முன்னுரிமை அடிப்படையில் விவசாயிகளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் தார்பாய்களுக்கு விநியோகத்திற்கு 50% மானியத்தில் மொத்தம் 100 எண்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது 100 தார்பாய்கள் 50% மானியத்திலிருந்து வழங்கப்பட உள்ளது. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 எண் அடிப்படையில் தான் வந்து அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் விசை தெளிப்பான் விநியோகத்திற்கு 1:2500 அல்லது 50% மானியத்தில் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விசை தெளிப்பான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 10 எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்கூட்டியே வந்து அமௌண்ட் கட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாங்கின பிறகு நம்மளோட வங்கி கணக்கில் இது வந்து வர வைக்கப்படும். ஸோ மேலும் வல்லுநர் விதை உற்பத்திக்கு 10 குவிண்டாலும் ஆதரவு நிலை விதை உற்பத்திக்கு 100 குவிண்டாலும் சான்று நிலை விதை உற்பத்திக்கு 120 குவிண்டாலும் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதை விநியோகம் 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ரகத்திற்கு குவிண்டாலுக்கு 4,000 ரூபாயும் இம்மாவட்டத்திற்கு 100 குவிண்டால்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விதைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 குவிண்டால் விதைகள் வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற உழவன் செயலியின் மூலம் முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து உழவன் செயலி மூலமாக முன்பதிவு செய்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உழவன் செயலியில் பதிவு செய்ய தெரியல இல்லை பதிவு செய்ய முடியல அப்படின்னா டைரெக்டாக நம்மளுடைய தேவையான ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிட்டு வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் சமர்ப்பித்து பயன்பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெக்கவர் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த திட்டத்தை வேளாண்மை விரிவாக்க மையம் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெற்றுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை துணை இயக்குனர் சி அமலா அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்ப உதவியாளர் ஈரா மகேஷ் அவர்களும் வந்து இந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உடனே வந்து தெரியப்படுத்துங்க.
தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமா தகவலை நீங்கள் உடனுக்குடனே பெற நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த தகவல் அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து அதுவரை நம்மளோட சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.